कृष्ण गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम श्री महागुरुभ्यो नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। ओम गं गणपतये नमः। ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தினிழம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் அல்ல, இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழ, அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மார்ச் மாசம் 2ஆம் தேதி 2023 வருஷம், தமிழ் வருடத்துல சுபகிருத வருஷம், மாசி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரமும் தசமியும் கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மத்தியானம் 2:51 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் வருது. மிக நல்ல நாள், சிவபெருமான கூறிய நாள், சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாள்ல 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, இன்னைக்கு சிறந்த விசேஷம் என்னன்னா, மனசுல தைரியம் பெறுகிறது. அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிக சகாயமான ஒரு நாள், சாதகமான ஒரு நாள். இந்த நாள்ல ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, ரொம்ப உங்களுக்கு சாதகமா விஷயம் அமையும். அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு இப்ப வந்து நம்ம ஒரு அதிகார பதவிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஆட்சி பணிக்கு போகணும், அதிகார பதவிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரித்து அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கண்கள்ல சிலருக்கு ரொம்ப ஹீட் அதிகரிக்கும், உடம்புலையும் கண்கள்லையும். உடம்பை நல்லா பார்த்துக்கணும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தருவார், குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கி தருவார். நல்ல தியானம் பண்ணணும் மேஷராசிக்காரர்கள், நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு குடும்ப கவலைகள் மறையும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உயர்வான வேலை கிடைக்கும். ஒரு கம்பெனியை விட்டுட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்றீங்கன்னா அங்கே ஒரு உயர்வான வேலை உங்களுக்கு அமைய போறதுன்னு அர்த்தம். பெண்களுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் கூடி வரும். நிறைய தம்பதியினர் வந்து இப்போ கணவன் மனைவி உறவுல ஈகோ கிளாஷ், ஈகோ கிளாஷ்னால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போய் உட்கார்ந்துருக்கிறது, இல்லை கணவன் மனைவியிடம் கோபித்துக் கொண்டு செல்வது, இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி பெறும், அற்புதமான நாள். முதல்ல பணவரவு நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான், மூத்த சகோதரனுடைய உதவி மிகச்சிறப்பா இருக்கு.
நல்ல பொருளாதார வளம் இப்போ இருக்கு, பெரிய அளவில் பண வருமானம் வருகிறது. ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டீங்க, ஏகப்பட்ட செலவு ஒரு பக்கத்தில் ஆகிட்டே இருக்கு. அப்ப வருமானம் வரணுமே, நல்ல வருமானம் வரும். சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் உங்க குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழ்நிலையை இப்போ உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. உடம்புல சூடு அதிகம், அந்த சூட்டை தணிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆறுல இருக்கக்கூடிய கேது பகவான் இன்னும் கொஞ்சம் நீங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிறார். இளைஞர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு சில கருத்து மாறுபாடுகள் உங்களுக்கு வரலாம், உங்கள் கம்பெனியில் டீம் லீடரோட சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கூடி வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் தேன் வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, சந்திரன் இன்னைக்கும் ராசிக்குள்ளேயே இருக்க, திருவாதிரை நட்சத்திரத்திலும் பிறகு புனர்பூச நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் ஜொலிக்கிறார். சந்திரனே ஒரு ஒளி கிரகம், உங்க வாழ்க்கையில் ஒளிமயமான நாள் இந்த நாள்னு எடுத்துக்கணும். உடம்புக்கு கொஞ்சம் படுத்துறத சார் படுத்தும், அப்படி கவலைப்பட வேண்டாம், வரும் போகும். மைண்டில் வந்து கோபதாபங்கள் இல்லாமல் இன்னைக்கு பார்த்துட்டாலே போதும். சொத்துக்கள் வாங்குகிற போது உங்கள் பக்கத்திலேயே சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு வரும். சொத்துக்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையா இருங்க, வில்லங்கமான சொத்தை வாங்கி மாட்டிடக்கூடாது, அதை மட்டும் இன்னைக்கு கவனமா இருங்க. வண்டி வாகன பயணங்களில் அலட்சியம் கூடாது, அக்கறை தேவை. முடிந்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் பயணம் பண்றதை ராத்திரி நேரத்தில் பயணம் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. நண்பர்களோடு சில ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. பிஸ்னஸில் நல்ல லாபம் உண்டு, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் பண்ணுறீங்க, இப்போ வெளிநாட்டில் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏன் உறவுக்காரங்களே இருக்காங்க அவங்களோட இணைஞ்சு பண்ணலாமா அப்படிலாம் விரும்புகிறீங்க, அந்த பிஸ்னஸ் முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். அதே மாதிரி பெண்களுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த நாள், பெண் தொழில் முனைவோர்கள் அவங்களுக்கு நல்ல பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு வண்ணம் பாக்கு வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ரொம்ப விசேஷம். வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக சரியா கூடி வரும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ இப்ப நல்ல சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். 100 வயது வாழ்ந்து 100வது திருமண நாள் கொண்டாடுறவாளையும் இப்ப நான் பார்க்கிறேன் கடகராசிக்காரர்கள். அப்படி வாழ்க்கையில வந்து 60க்கு 60 மாதிரி 100க்கு 100 நடக்கிறத பார்க்கிறோம். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரக்கூடிய காலம் இந்த நாள். புதுசா ஒரு வேலை மாற்றம் தருதா அக்செப்ட் பண்ணுங்க. இடமாற்றம் நன்மையை தரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கி தரார். இப்போ கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருகிறார். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் மட்டும் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள், முன்னேற்றம் அதிக அளவில் தென்படக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அமைகிறது. ஆபீஸ்ல நிறைய கத்துப்பீங்க, வாழ்க்கையிலும் நிறைய கத்துப்பீங்க. இன்னைக்கு அனுபவம் தான் வாழ்க்கை. 7ஆம் இடத்துல சனி சூரியன் புதன், இந்த நாள்ல உயர் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும். பிஸ்னஸ்ல வேலை பார்க்குற இடத்துல உயர் வாய்ப்புகள் வரும்.
சில நம்பிக்கை துரோகங்களும் நடக்கும். எல்லா அனுபவம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொன்னான அனுபவங்கள். அனுபவத்துக்கு நிகராக உலகத்தில் எதையும் பார்க்க முடியாது. அந்த அனுபவம் தான் பல நேரங்களில் பிற்காலத்தில் பிரச்சனை வராதபடி நம்ம காப்பாற்றும். இந்த நாள் அற்புதமான நாள். தாயாய் தன் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. எதிரிகள் எல்லாம் வீழ்ந்து போகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம். ஸோ பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வருது. கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க, நிறைய சக்சஸ் ரேட் நீங்க அதிகப்படுத்த முடியும். அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து உடம்புல அடிபடக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல நாள் இது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களை, கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 8 இருக்கார், சந்திரன் 10 இருக்கார். இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப பொறுமையா போகணும். என்னை அவமானப்படுத்திட்டார் எங்க உயர் அதிகாரி, உனக்கு இந்த வேலை செய்ய தெரியுமா தெரியாதான்னு என்ன பார்த்து கேட்டுட்டார். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டார். அப்படிலாம் கோபம் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலர் சில அவமானங்களை சந்திப்பார்கள் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. சில நாள் அப்படித்தான் இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம குரு பகவான் 7 இடத்துலேருந்து உங்களை பார்க்கிறாரு. மத்தியானம் 2:30 மேல எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா மாறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் 2:30 பிறகு நல்லா இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு மத்தியான நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்குரிய வாய்ப்புகளும் மத்தியானத்துக்கு மேல நல்லா கூடி வருது. வண்டி வாகனங்கள்ல பார்த்து போயிட்டு வாங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும் அற்புதமான நாள். 9 ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். பல வெற்றிகளை சந்திர பகவான் தரப்போறார். இன்னைக்கு எதை செய்வதாக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு செய்யணும், முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். இது ரெண்டும் முக்கியம், பெருமாள் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்யணும். அப்படி வழிபாடு செய்த விட்டு தொடங்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வெற்றி பெறும். வண்டி வாகனங்கள்ல போகிற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலர் வேண்டுமென்றே இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய இடத்துலயோ பணியாற்றக்கூடிய இடத்துலயோ சில பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளுடைய செய்கைகளை எல்லாம் கிண்டல் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு தெரியுது. பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவிகள் அதெல்லாம் கிடைக்கும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த கவலை சீக்கிரம் விலக போகிறது. அவமானங்கள், சில பேர் வீட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு அழகாங்க, வெளியே தெரியாத அழுகை. தண்ணீரில் மீன் எழுதால் யாருக்கு தெரியும்னு அற்புதமாக கவிதை எழுதியிருப்பார் டிஆர். அந்த மாதிரி தான் சில பேர் வந்து உள்ளுக்குள்ள அழறாங்க, வெளியே அந்த வேதனை தெரியல. துளராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? உங்களுடைய எல்லா கண்ணீரும் மறைய போகிறது, நல்ல சூழ்நிலை உண்டாக போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு சட்டுன்னு கோபப்படக்கூடாது, எல்லாத்தையும் பொறுமையா நடந்துக்கணும். பயணங்கள் செய்கிற போது இந்த பயணத்துல கூடுதல் பாதுகாப்பு தேவை. ஹெல்மெட் போடாம 2-வீலர் ரைட் பண்ணக்கூடாது. சில பேர் காவல்துறையாளர்கள் சிறு சிறு தண்டனைகள் இன்னைக்கு வரலாம். நேற்றைய தினமும் பிடிக்கும், இன்றைய தினமும் பிடிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சிலருக்கு இப்பொழுது இடம் மாற்றங்கள் ஏற்படலாம், வேலை மாற்றங்கள் ஏற்படலாம். படிப்புல மாணவர்கள் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இன்னைக்கு மிக அவசியம். அதுவும் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க படிப்புல. வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இப்போ வரலாம், பார்த்து பராமரிப்பு செய்யுங்கள், நிறைய நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகுந்த சிந்தனை இருக்கும், எதை பற்றியாவது ஒரு யோசனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்தில் இருக்க, நண்பர்கள் மிகுந்த அனுகூலமாக இருப்பார்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லா இருக்கும். பாஸ்போர்ட் விசா பெறக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க. அந்நிய தேசத்திலே பணியாற்றக்கூடிய அமைப்பு, அந்நிய தேசத்திலே ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னைக்கு சொத்துக்களில் வந்து பணத்தை போடுகிற போது, ஒரு வீடு வாங்கலாம் அப்படி இப்படி சொத்துக்களில் பணம் போடுகிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக விலங்க சான்றிதழ்களை சரி பார்த்துட்டு அப்புறம் பணத்தை போடுங்க, சொத்து வாங்குங்க, அவசரப்படாதீங்க. இந்த நாள் வியாபாரிகளுக்கும் நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாய், சொத்துக்களுக்கு தேவையான கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறதுக்கு சொத்து வாங்க, வீடு கட்டுறதுக்கு தேவையான கடன் உதவி, வீடு வாங்கறதுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் கிடைக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய நாள். இந்த நாள் வாகனங்களில் சில பழுதுகள் ஏற்படும், அதுக்குரிய அட்டென்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு தேவை. பெண்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N1 வண்ணம் நீல வண்ணம். கும்பராசி அன்பர்களே, ராசியில சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதி, புதன் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி. இந்த கலவை நல்லா இருக்கு. ஆனால் அஷ்டமாதிபதி உரையாதிபதி சப்தமாதிபதி சேர்ந்திருக்குன்னு சொல்லும் போது லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. எதிரிகளால் சில சமயம் சில தொந்தரவு வருது உங்களுக்கு, அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கவனமாகவே நடந்துக்கிறது நல்லது. சில பேர் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காரர்களால் சில தொந்தரவுகள் உண்டு. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறீங்க, அப்போ உங்கள் வேலைக்காரர்களால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இன்னைக்கு வரலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். பட் பிஸ்னஸ் முயற்சிகள் ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே போகும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ மீடியமான ஸ்டேஜில் இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் வேலைகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க, உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது அருமையான நாள் மீனராசிக்காரங்களுக்கு. ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார், குரு பகவான் ராசியிலேயே இருக்கார். நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா பேசணும், யாரையும் பகிச்சுக்க கூடாது. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஸோ பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். தந்தை வழி உறவுகள் அவர்களுக்கு சில பாதிப்புகள் இப்போ இருக்கலாம். நீங்கள் ஒரு நிர்வாகம் செய்கிறீங்கன்னா நிர்வாகத்தில் எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுக்கு இப்போ பாருங்கள்.
யாரோடும் பகைமை வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் இப்போ செய்வீங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும். புதிய வேலை மாற்றங்களுக்கு வித்திடுமுன்னால் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் ஊதா வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.